க்ரைம் சீனில் இருந்து இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நிறைய விதமான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. சலேவா கூட ஒரு எவிடன்ஸாக கலெக்ட் பண்ண முடியுமா? இது உங்களோட க்ரைம் பீடியா சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபொரன்சிக் சயின்ஸில் சலேவா, அதாவது நம்மளோட எச்சில், ஒரு பயாலஜிக்கல் எவிடன்ஸாக கிளாசிஃபை பண்ணுறாங்க. சலேவா வச்சு டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் கூட பண்ண முடிகிறதுனால அது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான எவிடன்ஸாக கிளாசிஃபை ஆகுது. ஒரு க்ரைம் சீனில் சலேவா நிறைய இடத்துல கண்டுபிடிக்க முடியும். துணியில், சிகரெட் துண்டில், பாட்டில்ஸ், கப்ஸில், ஹேண்ட் கர்ச்சிஃப்ஸில், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சலேவா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. யூஸ்வலாகவே பைட் மார்க் எவிடன்ஸோட சலேவரி எவிடன்ஸ் கிடைக்கிறதும் ரொம்பவே காமனான விஷயம். அசால்ட் இல்லாட்டி கிட்னாப்பிங் மாதிரி கேசஸில் சலேவரி எவிடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எவிடன்ஸாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் சலேவரி எவிடன்ஸ் தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு சிம்பிளான டெஸ்ட் ஃபேடிபாஸ் டெஸ்ட். நம்மளோட சலேவாவில் அமிலேஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கும். இந்த அமிலேஸ் நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ஃபேடபாஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட்டில் ஸ்டார்ச்குள்ளார ஒரு ப்ளூ கலர் டையை இன்சர்ட் பண்ணி அது நம்மளோட சலேவரி எவிடன்ஸோட மிக்ஸ் பண்ணி பார்ப்பாங்க. இன்கேஸ் நம்மளோட எவிடன்ஸ் சலேவரி எவிடன்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய அமிலேஸ் ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்ணிடும். ஸ்டார்ச் டைஜஸ்ட் ஆகும்போது அந்த டை ரிலீஸ் ஆகி அந்த ஃபுல் சொல்யூஷனே ஒரு ப்ளூ கலரில் மாறிடும். கிளியரான சொல்யூஷன் ப்ளூ கலராக மாறுறது தான் சலைவாக இருக்கக்கூடியதுக்கான ஒரு ஐடென்டிட்டி.